சந்தோஷமா இருங்கள்,
மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். வேதவசனம் அப்படியாக சொல்லுகிறது, ரெண்டு முறை சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறது. அதே போல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆதரித்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆமேன், ஹாலேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். இருக்கிற இடங்களை சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள் பாப்பா. ஆமேன், ஹாலேலூயா. நம்ம உற்சாகமாக சேர்ந்து நம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும், சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, கொண்டு நடத்தின தேவை அழைத்த சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கொஞ்சம் முடிஞ்சா உடம்பு சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறான். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நெருக்கத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும், ஒருவேளை கண்ணீரோடு இருக்கீங்களா, காண்கிற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். விசுவாசின ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும், சொல்லுங்க, விசுவாச விசுவாசிக்கிற தேவன் ஊழிய பாதையிலும் வழிநடத்தி செல்கிற தேவன், வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாய் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று தெரியுமா? நம்மளை வாழாக்காமல் நம்மளை தலையாக்குற தேவன். தாவீதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆடு மேய்க்கிறவனை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மை குளிரில் இருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உத்தரம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்மளுக்கு இன்றைக்கும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி அப்படி நம்ம உற்சாகம் நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். மல் ஏசு மேலாக்குவா, சொல்லுங்க. உன்னை வாழாக்காமல் ஏசு தலையாக்குவா, உன்னை கீழாக்காமல் ஏசு மேலாக்குவா. ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
விலையாக சிந்தப்பட்ட ரத்தமே
ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட வல்ல ரத்தமே ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்ட ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே சாட்சியை எனக்கு தந்து சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டது ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே உறவை தந்த ரத்தமே சொல்லுங்க தூரமான ஆண்டவரே தூரமான புற ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேறப்பட்ட ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே
ஜாதியாயிருந்த போதும் நம்மளுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுக்கிறார்.
தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே சொல்ல முடியும் புறஜாதியாயிருந்தபோதும் நம்மளை சொந்தமாக ஏற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தையே தந்திருக்கிறார் தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ஜீவனுள்ள புதிய பிரவேசிக்க தைரியம் தந்திருத்துமே சொல்லுங்க பிரவேசிக்க தைரியம் தந்து கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே நீர் ஒருவரே பார்த்திர உம்மை போல வேற தெய்வம் இல்லை ஓ ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் நம்மளை வழி நடத்தினால் ரத்தத்தினால நம்மளை சுத்திகரிப்பார் ஆமென் ஹல்லேலூயா இன்னொரு விஷயம் கடைசியா நம்ம பாடி ஆண்டவரத்தில் அர்ப்பணித்து நம்மை முடிக்க போகிறோம் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற வல்ல ரத்தமே ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுகிற லைவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம் மிகவும் சிரமத்தோடு தான் உங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு எங்களோட இணையங்கள் இந்த லைவ் மூலமாய் நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் ஆமென் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம் சபையிலே கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறமும் சரி இடதுபுறமும் சரி நம்ம சமின்டென்ஸ்லையா நம்ம கெட்டி கொண்டு வருகிறோம் இப்போ உள்ள ஒரு சின்ன பீம் போடுறதுக்கு நம்ம உள்ள சர்ச்சுக்குள்ளே நம்ம இடித்து நம்ம கீழே ஃப்ளோரிங்கில் ஒரு பீம் போட்டிருக்கு பில்த்தி பீம்னு சொல்கிறாங்க அந்த பீம் போடப்பட்டிருக்கிறது உங்களோட உங்களால் முடிந்த ஒத்துழைப்பை தாருங்கள் உதார்த்தமாய் கொடுங்கள் ஆண்டவர் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தை உங்களுக்கு நான் நினைவு விட்டு விரும்புகிறேன்
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இரட்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் இந்த சபையை சார்ந்தவர்கள் இல்லாமல் இருந்தால், நீங்கள் வேற சபைக்கு செல்பவராக இருந்தாலும், ஒருவேளை எங்களுடைய ஊழியத்தை பார்த்து ஆண்டவர் உங்களை இடத்துல கொடுக்க வேண்டும் என்று பேசினால், உங்களால் முடிந்ததை நீங்கள் கொண்டு வந்து தாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், நம்மளுக்கு இங்கே கிட்டத்தட்ட நம்மளுக்கு இப்பொழுது இந்த சபையிடு நம்ம சென்ட்ரிங் போட்டு அதை நம் இந்த ஃபோட்டோ நம் ஃபோட்டோங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அதே போல் செய்வதற்கு இங்கே 500,000 தேவைப்படுகிறது. 500,000 தேவைப்படுகிறவங்களால் முடிந்த ஒருவேளை நீங்கள் முழு அமௌண்ட்டை நானே தரேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, அது உங்களை பொறுத்தது. ஒருவேளை உங்களால் முடிந்தால் 5,000 10,000 அல்லது 25,000 உங்களால் முடிந்தது, உங்கள் குடும்பத்தினால் முடிந்தது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஏவினார் என்று சொன்னால் நீங்கள் வந்து கொடுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் பிளாங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கூகுள் பே, அதாவது எல்லா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை இப்போது அதை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது சுலபமாக இருக்கும், எளிதான முறையில் நீங்கள் எங்களுக்கு செலுத்தலாம். தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்கள் ஊழியத்துக்காக பணம் மாத்திரமல்ல எங்கள் தேவை, உங்களுடைய ஜப தேவையும் எங்களுக்கு உண்டு. தொடர்ந்து எங்கள் ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், போதகர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். அதே போல் இன்னும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் தசம பாகம் கொடுக்கும்போது சபை ஃபண்ட், அதாவது சர்ச் ஃபண்ட், அதாவது சபை நிதியையும், அதே போல் நீங்கள் ஆண்கள் ஐக்கியத்தின் ஃபண்டு, உமன்ஸ் ஃபண்ட், நம் சபையில் கடைப்பிடிக்கிற ஃபண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நிதி கொடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமென். வாலிபர்கள் உங்களுக்கு நினைவை ஊட்ட விரும்புகிறேன். வாலிபர் சந்தாவை கொண்டு வந்து நீங்கள் கொடுங்கள். நம் எல்லா விதத்திலும் எல்லா ஊழியங்களையும் நம் ஆண்டவருக்காக செய்வதற்கு நம் முயன்று நம் அதில் செய்பவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஊழியம் செய்கிறவர்களுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு உறுதுணையாக இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் இன்னைக்கும் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். அதே போல் இதை தொடர்ந்து எனது தகப்பனார் பாஸ்டர் எபினேசர் அவர்கள், இந்த தலைமை போதகர் அவர்கள் உங்களுக்காக தேவை செய்தி அளிப்பார்கள். கடைசி வரை தரித்திருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே அந்த பிரசங்க முடிவு வேளையிலே ஒருவேளை நீங்கள் சுகவீனமாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த ஜபத்தை தவறாமல் நீங்கள் கடைசி வரை இருந்து அந்த ஜபத்தை ஏறெடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தரித்திருங்கள், கடைசி வரை இருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு எழுத மறக்காதீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி மறக்காதீர்கள். எங்கள் ஊழியமாய் ஒரு ஊழியம் வழியாக நீங்கள் அற்புத அடையாளங்களை பெற்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு எழுத மறக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு லெட்டர் அனுப்பணும்னு சொன்னால் அதன் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட சபையோடைய விலாசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களோட பாஸ்டருடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஜிமெயில் agchurchalangulam@gmail.com என்ற மெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களுக்கு மெயில் செய்யலாம். ஆண்டவங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், ஆண்டவங்களை பெருக பண்ணுவார். காத்திருங்கள், கடைசி வரை உங்களை ஆண்டவர் வளர பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஆமாம், நாங்களுடைய ஆசீர்வதிப்பாராக.